ஒடிசா ரயில் விபத்திற்கு பொறுப்பேற்று மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பதவி விலக வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வரும் நிலையில் இதற்கு முன்பு நிகழ்ந்த ரயில் விபத்திற்கு பொறுப்பேற்று பதவி விலகிய அமைச்சர்களின் பட்டியலை தற்போது பார்க்கலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஆறாம் ஆண்டு நவம்பர் மாதம் அரியலூரில் நிகழ்ந்த ரயில் விபத்தில் நூற்று நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்தனர் இதற்கு பொறுப்பேற்று அப்போதைய ரயில்வே அமைச்சர் லால் பகதூர் சாஸ்திரி தனது பதவியை ராஜினாமா செய்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு அசாமில் நிகழ்ந்த கெய்சால் ரயில் விபத்திற்கு பொறுப்பேற்று தற்போதைய பீகார் முதலமைச்சராக உள்ள நிதிஷ்குமார் தனது மத்திய ரயில்வே அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் இரண்டாயிரமாவது ஆண்டில் நேர்ந்த இரண்டு ரயில் விபத்திற்குள் பொறுப்பேற்று அப்போதைய ரயில்வே அமைச்சரான மம்தா பானர்ஜி தனது பதவியை ராஜினாமா செய்தார் ஆனால் அவரது ராஜினாமாவை பிரதமர் வாஜ்பாய் நிராகரித்தார் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு உத்தரப்பிரதேசத்தில் கைவியத் விரைவு ரயில் மற்றும் பூரி உத்கல் விரைவு ரயில் நான்கு நாட்கள் இடைவேளையில் அடுத்தடுத்து தடம் புரண்ட நிலையில் அப்போதைய ரயில்வே அமைச்சரான சுரேஷ் பிரபு தனது பதவியை ராஜினாமா செய்தார்